வணக்கம்னு டாக்டர் மைத்திலி. வளர்கிற குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட கொடுக்கலான்றதை பற்றி நிறைய பேரண்டிங் டிப்ஸ் நான் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டே வரேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக என்னோடய குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷமாகவே தினமும் ஒரு நாளைக்கு ஒரு லட்டு நான் சாப்பிட கொடுப்பேன். இந்த ஹெல்த்தியான ரொம்ப சிம்பிளாக வீட்டில் நீங்களே செய்யக்கூடிய இந்த லட்டு எப்படி தயார் பண்ணலாம், நட்ஸ் அண்ட் விதைகள், அதாவது சீட்ஸையும் நட்ஸையும் மட்டுமே வைத்து எப்படி தயார் பண்ணலான்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். இந்த லட்டு தொடர்ச்சியாக தினமும் ஒரு நாளைக்கு ஒரு லட்டு குழந்தைகள் சாப்பிட்றதால பார்த்தீங்கன்னா புரத ஊட்டச்சத்து உங்கள் உடலுக்கு போய் சேரும். இந்த புரத ஊட்டச்சத்து அப்படின்றது வளர்கிற குழந்தைகளோட தசை வளர்ச்சி, திசுக்களோட வளர்ச்சி, இது ரெண்டுத்துக்குமே தேவையான முக்கியமான ஒன்று. அதே சமயம் நார் சத்தும் இதில் அதிகமாக இருக்குது. ஏன்னா நட்ஸ் விதைகள் ரெண்டுத்துலையுமே பார்த்திங்கன்னா நார் சத்து அதிகமாக இருக்கும். ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நார் சத்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பாக கான்ஸ்டிபேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். அதாவது மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுத்து குழந்தைகளோட குடல் பகுதியோட இயக்கத்தை சீராக வைக்கும். அதே மாதிரி வளர்கிற குழந்தைகள் ரொம்ப குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு இரத்த சோகை நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். அனீமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை வராமல் தடுத்து ஹீமோக்ளோபின் அளவையும் பராமரிக்கும். இந்த லட்டு நான் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி சாட்டர்டே இல்லை சண்டே தயார் பண்ணி வைத்துட்டு குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுப்பேன். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 நாட்களுக்கு ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷாக இந்த லட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுத்துட்டே வர்றதால ஏகப்பட்ட நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கம்மி பண்ண முடியும். ரொம்ப குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு கர்ப்பப்பையோட இயக்கம் சீராக இருக்கும். முதல்ல ஒரு இரும்பு கடாயில் ஏதோ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் விதைகள் ஒவ்வொன்றும், அதாவது சீட்ஸ் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வறுத்தெடுத்து வைத்துக்கணும். முதல்ல நான் சூரியகாந்தி விதை எடுத்திருக்கேன், அதாவது சன்ஃப்ளவர் சீடு. இதை நீங்கள் கடைகளில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். இந்த சூரியகாந்தி விதை 5 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். லேசான சூட்டில் எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்காமல் வறுத்தெடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்பூனோட சைஸ், ரொம்ப சின்ன சைஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், 5 டீஸ்பூன். நீங்கள் நார்மல் டீஸ்பூன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2-2.5 இல்லை 3 டீஸ்பூன்றதே போதுமான அளவாக இருக்கும். லேசான சூட்டில் ப்ரௌன் கலருக்கு மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துகிட்டு இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் செய்து சூடார விட்டுருங்க. அதே மாதிரி அடுத்து தர்பூசணி விதை, வாட்டர்மெலான் சீட். இது தர்பூசணி பழத்தில் உள்ளே இருக்கக்கூடிய விதையை எடுத்து நீங்கள் காய வைத்தும் பயன்படுத்திக்கலாம். இல்லை கடைகளில் கேட்டிங்கன்னா தர்பூசணி விதைன்னு உங்களுக்கு கிடைக்கும். இந்த தர்பூசணி விதை 5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். எல்லா விதையும் ஈக்குவலாக ஒவ்வொரு விதையும் 5-5 டீஸ்பூன் நான் எடுத்துப்பேன். இதில் லேசான சூட்டில் வறுத்து எடுத்துகிட்டு இதை வறுக்கும் போது பாப் ஆகும், லேசாக வெடிக்கும். பாப்கார்ன் எப்படி நம்ம வறுக்கும்போது சமைக்கும் போது வெடிக்கும் இல்லையா, அது மாதிரி லைட்டாக பாப் ஆகும். இதையும் வறுத்து எடுத்து சூடார விட்டுருங்க. அடுத்து ஆலி விதை, சியா சீட், இது ரெண்டும் கூட தனித்தனியாக ஒவ்வொரு விதையும் 5-5 டீஸ்பூன் எடுத்து மைல்டு ஹீட், அடுப்பு எப்போவுமே சிம்மில் வச்சுருங்க, லோ ஹீட்டில் லேசான சூட்டில் ஒவ்வொரு விதையும் தனித்தனியாக வறுத்து எடுத்து வைத்துக்கோங்க. இது ஆலி விதை, அடுத்து சியா சீட், ரெண்டுமே தனித்தனியாக எடுத்து வறுத்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் செய்து நல்லா சூடார விட்டுருங்க. ஸ்பூன் சைஸ் நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன ஸ்பூன் சைஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் ஸ்பூன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை பொறுத்து எவ்வளோ அளவு யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். அடுத்து பாதாம் பருப்பு, சீட்ஸ் எல்லாம் தனியாக வறுத்து எடுத்து தனியாக வைத்ததுக்கப்புறமா நட்ஸ் அப்படின்றது முதல்ல பாதாம் பருப்பு எப்போவுமே லேசான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க 2 நிமிஷம், ஏன்னா அது வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். லேசான சூட்டில் பாதாம் பருப்பை வறுக்கும் போது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பாதாம் பருப்பு எவ்வளோ கைப்பிடி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவல் ரேஷியோ, ஈக்குவல் குவான்டிட்டியில் கேஷ்யூ நட் முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. எதுவுமே சால்ட்டட் கிடையாது, அன்சால்ட்டட் எடுத்துக்கோங்க. உப்பு சேர்க்கப்படாத கேஷ்யூ நட் முந்திரி பருப்பு, கூடவே அதே சம அளவில் வாதுமை கொட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய வால்நட், குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கு அவ்வளோ நல்லது, வால்நட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அன்சால்ட்டட் பிஸ்தா பருப்பு, உப்பு சேர்க்கப்படாத பிஸ்தா பருப்பு, இது எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி, ஈக்குவல் ரேஷியோ, எல்லாமே 1:1:1 ரேஷியோவில் லேசான சூட்டில் வறுத்துட்டு தனியாக ஒரு தட்டில் நட்ஸ் எல்லாம் தனியாக சூடார விட்டுருங்க. விதைகளில் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் விதை, பம்கின் சீட் நான் முதல்ல வறுக்க மறந்துட்டேன், அதனால் இப்போ வறுக்கிறேன். நீங்கள் விதைகளோடு சேர்த்தே வறுத்து எடுத்துகிட்டு அதையும் சூடார வச்சுருங்க லேசான சூட்டில். இதுவும் பாப் ஆகும், லைட்டாக பாப் ஆகும். இதையும் லேசான சூட்டில் வறுத்துட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலர், அதாவது லைட் ப்ரௌன் கலருக்கு மாறினதும் இதையும் சூடார விட்டுருங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு இந்த லட்டு கொடுக்குறீங்க இல்லை பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடாக இருந்தால் எள்ளு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு வாட்டி லட்டு பிடிக்கும்போது வெள்ளை எள்ளு, அடுத்த வாட்டி கருப்பு எள்ளுன்னு மாற்றி மாற்றி சேர்ப்பேன். உங்களுக்கு கருப்பு எள்ளோ வெள்ளை எள்ளோ ஏதோ ஒன்று ஒரு 2 டீஸ்பூன் ஆகுது,
எள்ளு சேர்த்து தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளு எள்ளும் கலர் கொஞ்சம் ப்ரௌன் நிறத்துக்கு மாறினதும் லேசான சூட்டில் ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு அதையும் தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா சூடாற விட்டுருங்க. எள்ளு மாதவிடாய் சுழற்சியாக சீராக வைக்கும், ரொம்ப குறிப்பாக கர்ப்பப்பையை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் பெண் குழந்தைகளுக்கு. அதுவும் பியூபர்ட்டி அட்டன் பண்ண பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எள்ளு சேர்த்துக்கோங்க. அடுத்து வேர்க்கடலை. வேர்க்கடலையை லேசான சூட்டில் கருகாமல் ரொம்ப லேசாக மைல்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை வறுக்கும் போதே என் பொண்ணு வந்து உட்காந்துருவா அதை சாப்பிட்றதுக்கு அந்த ஸ்மெல்லுக்கு. வேர்க்கடலை லேசாக வறுத்துட்டு நல்லா சூடாறினதுக்கப்புறம் தோல் நீக்கிட்டு தோல் உரிச்சிட்டு இதை பயன்படுத்திக்கணும். இன்பிட்வீன் அதில் வறுக்கிற கேப்பில் நான் பேரிச்சம்பழம் உரிச்சு எடுத்துக்கிறேன். பேரிச்சம்பழம் உள்ளே இருக்கக்கூடிய கொட்டையை நீக்கிட்டு ஒரு 15-16 பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற இந்த 5 டீஸ்பூன் விதை, இந்த பாதாம் பருப்பு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 15 பேரிச்சம்பழம், இது எல்லாம் மொத்தத்தில் ஒரு 23-25 லட்டு கிட்ட வரும். தோல் நீக்கிட்டு வேர்க்கடலையை தனியாக எடுத்து வைத்துக்கணும். அதே மாதிரி கொட்டை நீக்கினா இந்த பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா, இதையும் ரொம்ப மைல்டாக லேசான சூட்டில் வறுத்து எடுத்து வைத்துக்கோங்க. பொதுவாக வேர்க்கடலையிலேருந்து இயற்கையாகவே ஒரு எண்ணெய் சுரக்கும். அதே மாதிரி பேரிச்சம்பழமும் நம்ம அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பசப்பு தன்மை இருக்கு இல்லையா, இந்த நேச்சுரலாக இதிலேருந்து சுரக்கக்கூடிய அந்த ஆயில் கன்சிஸ்டன்சி அப்படின்றதே ஒரு அளவுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு பெசியும் போதே தெரியும் உங்களுக்கு போதுமான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். அதனால் நீங்கள் வெல்லம் பாகு எடுத்து சேர்க்குறீங்க இல்லை பனங்கருப்பட்டி ஏதோ ஒன்று சேர்க்குறீங்கன்னா அதோட அளவு கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்கு ஒரு 3-4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காவையும் லேசான சூட்டில் வறுத்துட்டு முதல்ல நட்ஸ் எல்லாத்தையும் தனியாக அரைத்து எடுத்து வைத்துக்கோங்க. அப்புறம் ஒவ்வொன்றா விதைகள், வேர்க்கடலை, எள்ளு, இந்த ஏலக்காய் இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைத்துக்கோங்க. முதல்ல நட்ஸ் தனியாக நான் அரைத்து எடுத்துப்பேன். அடுத்து பேரிச்சம்பழம் தனியாக அரைத்து எடுத்துப்பேன். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கோர்ஸ் பவுட்ரு மாதிரி தான் நான் அரைப்பேன். ஏன்னா குழந்தைகளுக்கு சாப்பிடும்போது நறுக்கு நறுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாள். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப மையை அரைக்காமல் ஓரளவுக்கு கொஞ்சம் கோர்ஸ் பவுட்ரு மாதிரி ஃபார்மில் அரைத்து எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த நட்ஸு விதைகளோட பேரிச்சம்பழம் வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து பிசையும் போது நீங்கள் பிசையும் போதே தெரியும் உங்கள் கைக்கு அந்த ஈரப்பதம் அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றது லட்டு பிடிக்கிறதுக்கு உண்டானது கொஞ்சம் வந்துடும். அதனால் நீங்கள் பாகு சேர்க்குறீங்க வெள்ளைப்பாகோ இல்லை ஏதோ ஒன்று சேர்க்குறீங்க அப்படின் போது தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி அதிகமாகிடுச்சுன்னா லட்டு பிடிக்க வராது. நான் பார்த்தீங்கன்னா வெள்ளம் பனங்கருப்பட்டி ரெண்டுமே சேர்த்துப்பேன் எப்போவுமே குழந்தைகளுக்கு நல்லதுன்ட்டு. நீங்கள் வெள்ளை சர்க்கரை கண்டிப்பாக சேர்க்கவே சேர்க்காதீங்க. வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நேச்சுரலாக ஏதோ ஒரு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளம் பனங்கருப்பட்டி ரெண்டு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒன்று வேணால் கூட சேர்த்துக்கலாம் இல்லை ரெண்டோ நாளும் பரவாயில்ல. இது தண்ணியில் நல்லா கொதிச்சு ஒரு கொதி வந்ததும் வடி கட்டி எடுத்துக்கோங்க. மண் எதுவும் இல்லாமல் இதை பிசைஞ்சு லட்டு மாதிரி ஒரு நான் சொன்ன மாதிரி மொத்தத்தில் ஒரு 23-25 லட்டு கிட்டே வரும். நீங்கள் பிடிக்கிற லட்டோட சைஸ் பொறுத்து இருக்குது. பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப குறிப்பாக இதை தொடர்ச்சியாக தினமும் ஒரு நாளைக்கு ஒரு லட்டு சாப்பிட கொடுத்துட்டே இருக்கும்போது பார்த்தா ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது. ரொம்ப குறிப்பாக ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நோய் பாதிப்பும் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். அதுலேயும் குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய பெண்கள் இல்லை மாதவிடாய் சுழற்சி சீராக இல்லை இர்ரெகுலர் மென்சஸ் இருக்குது பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்ற பெண்கள்லாம் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய முக்கியமான ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் இது. ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா விதைகள் நட்ஸ் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது இல்லையா. ப்ரோட்டீன் ரிச் லட்டுன்னு கூட சொல்லலாம். இது தினமும் ஒரு நாளைக்கு ஒரு லட்டு 25 லட்டு வரும். ஒருத்தருக்கு நீங்கள் இதை ஒரு வாட்டி செய்துட்டீங்க அப்படின்னாலே மாதத்துக்கு ஒரு வாட்டி 25 நாட்களுக்கு ஒரு வாட்டி செய்துகிட்டே வரும்போது ஒரு நாளைக்கு ஒரு லட்டு சாப்பிட்லாம். நாங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி செய்வோம். ஏன்னா 2 குழந்தைகள் நாங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவோம் இது. ரொம்ப குறிப்பாக பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், கோலான் கேன்சர் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி பண்ணிடும்.